ரஜினிகாந்தோட பையன் சண்முக பாண்டியன் நடிச்ச மதுர வீரன் படத்துல நடிச்சிருக்காங்க மீனாட்சி. பாக்குறதுக்கு அழகா இருக்க இவங்க தமிழ் சினிமால ஒரு பெரிய ரவுண்டு வருவாங்கன்னு பார்த்தா வேறு படங்களே இல்லையா இவங்களுக்கு? என்ன விஷயம்னு கேட்டா வர கேரக்டர் எல்லாம் புடவை கட்டி நடிக்கிற மாதிரி வருது. மாடர்ன் பொண்ணு கேரக்டருக்காக காத்திருக்கன்னு சொல்லிருக்காங்க. தாய்லாந்துல நடந்த 2018 ஆண்டுக்கான தாய்லாந்து ஏஜ் குரூப் ஸ்விம்மிங் சாம்பியன்ஷிப் போட்டியில மாதவன் பையன் வேதாந்த் இந்தியா சார்பில் பங்கு பெற்று வெண்கல பதக்கம் வாங்கியிருக்காரு. மகனோட சாதனைய மகிழ்ச்சியா பகிர்ந்துட்டு வராரு மேடி. ஆர் எஸ் விமல் டைரக்ஷன்ல விக்ரம் நடிக்கிற சரித்திர படம் தான் மகா நீர் கர்ணா. 300 கோடி ரூபாய் பட்ஜெட்ல ப்ரொடியூஸ் ஆகிற இந்த படம் தமிழ்லயும் ஹிந்திலயும் தயாராகுதாம். இது போக 32 இன்டர்நேஷனல் லாங்குவேஜஸ்ல டப் பண்ண போறாங்களாம். காலா படத்துக்கு யூபிஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறதுனால படத்தை ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புனா யூ சர்டிபிகேட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சிலர் சொல்லியிருக்காங்க. அதனால அது சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள்ல ஈடுபட்டு இருக்காரு படத்தோட ப்ரொடியூசர் தனுஷ். தென்னிந்திய நடிகர் சங்கத்தோட பேரை மாத்துற வரைக்கும் அது சம்பந்தப்பட்ட எந்த நிகழ்ச்சிகள்லயும் கலந்து கொள்ள போவதில்லை அப்படின்னு முடிவெடுத்திருக்காராம் டைரக்டர் பாரதி ராஜா. கார்த்திக் சுப்ராஜ் படத்துல ரஜினிக்கு வில்லனா ரொம்பவே ஃபேமஸான பாலிவுட் ஹீரோ நவாசுதீன் சித்திக் நடிக்கிறாராம். சமீபத்துல ஆடைகளை கழற்றி போராட்டத்துல ஈடுபட்ட நடிகை ஸ்ரீரெட்டிக்கு படங்கள்ல நடிக்க ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு தெலுங்கு நடிகர் சங்கம் அறிக்கை வெளியிட்டிருக்கு. 300 கோடி ரூபாய்க்கும் மேல வசூல் சாதனை படைச்ச பத்மாவத் படத்துல அலாவுதீன் கில்ஜி வேஷத்துல நடிச்ச ரன்வீர் சிங்கு சிறந்த நடிப்புக்கான தாதா சாஹேப் பால்கே விருதுக்கு தேர்வாகியிருக்காரு. இல்லன் டைரக்ஷன்ல பியார் பிரேம காதல் படத்துல நடிச்சிட்டு வரவர் தான் ஹரிஷ் கல்யாண். அடுத்ததா விஜய் சேதுபதி நடிப்புல ரிலீஸ் ஆன புரியாத புதிர் அப்படின்ற படத்தை டைரக்ட் பண்ண ரஞ்சித் ஜெயக்கொடியோட டைரக்ஷன்ல நடிக்க போறாராம். தமிழ்ல நடிச்சுட்டு ஹிந்தியில நடிக்கிறத பத்தி ஷ்ரதா ஸ்ரீநாத் கிட்ட கேட்டப்போ நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. பாலிவுட்ல இருக்கவங்க அதிக ஒழுக்கமாகவும் திறமையாகவும் இருக்காங்க. இந்த கருத்தால இப்போ சர்ச்சையில சிக்கிருக்காங்க ஷ்ரதா. இவங்களோட இந்த கருத்தை வச்சு இவங்கள வறுத்தெடுத்துட்டு வராங்க நெட்டிசன்கள். படங்கள்ல நடிக்க வாய்ப்பு கேட்கும் நடிகர்களுக்கு செக்ஸ் தொலைகள் கொடுக்கறதா பல புகார்கள் வளம் வரும் நிலையில பிலம் இண்டஸ்ட்ரியில நடிகைகளை படுக்கைக்கு அழைக்கும் வழக்கம் இருக்கிறதா ஹிந்தி நடிகை திவ்யா தத்தாவும் சொல்லிருக்காங்க. அதுக்கு தாம் மறுத்ததால் பல வாய்ப்புகளை இழந்ததாகவும் அவங்க சொல்லிருக்காங்க. தயாரிப்பாளர் சங்கத்தோட டிஜிட்டல் ப்ரொவைடர்ஸ்ல ஒன்றான ஏராக்ஸ் நிறுவனம் ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டிருக்கு. மற்ற டிஜிட்டல் ப்ரொவைடர்ஸ் வசூலிக்கிற கட்டணத்துல 50%க்கும் குறைவான கட்டணத்துக்கு தயாரிப்பாளர் சங்கத்தோட ஒப்பந்தம் செஞ்சிருக்கு. பாகுபலி புகழ் ராஜமௌலி அடுத்ததா பாக்ஸிங் விளையாட்ட பின்னணியா வச்சு ஒரு படத்தை டைரக்ட் பண்ண போறாராம். இந்த படத்தோட ஒன்லைன் கதையை கூட கேட்காம கால் ஷீட் கொடுத்திருக்காராம் ஜூனியர் என்டிஆரும் ராம் சரணும். கம்பரசம்பவம் படத்து மூலமா மலையாளத்துல அறிமுகமாறாரு சித்தார்த். இந்த படத்துல திலீப்புக்கு வில்லனா நடிக்கிறாராம்.